எனக்கு எங்கேயும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படி போனாலும் பொண்ணு இல்லன்றாங்க. ஜாதகம் பொருத்தமாவே இல்ல. என்ன பண்றது தாத்தா? ஒரு யோசனை. என்ன யோசனை? என்னடா யோசனை? உனக்கு எத்தனை பொண்டாட்டி என்ன? ஆமா, அவரு தப்பு சொல்லல. நான் எந்த பொண்டாட்டியாலும் நான் இல்லாத கண்ணும் அவகிட்ட அவளை நீ புடிச்சுக்கிட்டான். இங்க 1000 மலப்பந்தல் இருக்கிறது. இந்த 1000 நீட்டா போகும். அதெல்லாம் எந்த பந்தல்ல பொண்ணு மாப்பிள்ள இல்லாத பொண்ணு மட்டும் இதோ மாப்பிள்ள இல்லாத அந்த பொண்ணு கட்டிக்கிறான். போய் பார்த்தா 1000 பந்தல் கல்யாண பந்தல். எந்த பந்தல் நுழைஞ்சாலும் சரி, நீ தான நாருதான். எனக்கு அது போட்டு வந்துச்சு. எந்த பந்தல்ல போய் பார்த்தாலும் ஒருத்தர் நாம பொண்ணு உட்காந்துக்கிறான். நான் யார கட்டிக்கிற? யாரையும் கட்டிக்க முடியாது. பந்தக்கால வேணா கட்டிக்கலாம். அப்படி எங்கத? அப்படி உங்கத? அதனால நான் எப்படி பொண்டாட்டி இல்லாத ஊர் மேல சுத்தணும்? எல்லாரும் அப்படியே அதே மாதிரி அப்படியே முடியாது. அதுக்குதான் இவனை நம்ம வீட்டுல இருந்து இருந்தா வேற மாதிரி பண்ணிக்கலாம். ஒப்பம் போயிட்டு பாருங்க.
அவர் உறவு மட்டும் தான் செஞ்சு கொடுத்து போயிருக்காரு, அதற்கு உயர் கிடையாது கண்ணு. அது அப்படியே தான் களிமண். ஆமா களிமண் கேட்டீங்களா? அதுக்கு உயிர் மட்டும் தான் இல்ல, மத்ததெல்லாம் கொப்பா மாதிரியா எல்லாமே. இப்படியா கஜி புஜின்னு கிடையாது? அது உன்ன கொஞ்சதா? இல்ல அது கொஞ்சம் கிடையாது. நான் எப்படி நானா கொஞ்சம் ரசித்து நான் தான் என்ன சொல்ற? அரண்மனைக்கு கண்டிப்பாக வருவார். வந்த உடனே நீ என்ன சொல்ற? ரொம்ப நாள் கூட ஆகும், சந்தோஷம். அப்ப போயிருக்கிறவரு படைக்கு தொழில எப்ப முடிச்சு வராரு தெரியாது. இப்ப உயிர் மட்டும் இருந்துச்சானா அவரு அங்கேயே கூட இருக்கட்டும். அவரு என்ன அவரு எப்படி எப்படி பண்றாரு அப்படி எப்படி எல்லாம் அப்பா படைத்து விட்டு அரண்மனைக்கு வந்தான். ஒரு வேலை செய்யறியா? என்ன வேலை செய்ய சொல்ற? பதுமை செஞ்சு கொடுத்துட்டு போனீங்களே சுவாமி. ஆமா அது நான் பேசனா பேச மாட்டேன்னு. ஆமா தொட்டா என்ன அது தொட மாட்டேன்னு. ஆமா நான் கட்டி பிடிச்சது என்ன கட்டி பிடிக்க மாட்டேன்னு. அதனால இந்த பொம்மைக்கு உயிர் கொடுங்கன்னு கேளு. அப்பாவை கேக்கணுமா? சரிதான், உயிர் உயிர் கொடுத்துருவாரா? கண்டிப்பா. இதனால எதுவும் ஆறாதுல்ல. நீ அப்படி சொல்லாத. நான் செவனையாண்டு வச்சு கொஞ்சதா இருந்த திடீர்னு நம்ம பையன் ஆறுத வந்தான். இந்த மாதிரி உயிர் கொடுக்க சொல்லி சொல்லிட்டு போறேன். இது சொல்லணுமா? விளையாடி கொண்டிருந்தேன் நான், அதை பொழுது
என்ன கேட்ட மத்ததெல்லாம் உருவம் கரெக்டா தான் இருக்குது உன்ன மாதிரியா அந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் எப்படி நாம அந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்தாதான் உயிர் கொடுத்தாதான் ஒரு பதவி அமைச்சு கூடு இத வச்சு கொஞ்ச நிக்கிறேன் சொன்ன இப்ப வந்தா வந்தா உயிர் கூடு இதுக்கு உயிர் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா என்ன ஆகும் உலகிலே எல்லா ஜீவஜந்தங்களையும் படைக்கிறீங்க பறக்கப்பட்டது நடக்கப்பட்டது கூறப்பட்டது எல்லா ஜீவனையும் படைக்கிறீங்க அதுங்களுக்கு எல்லாத்துக்கும் பேச திறமையும் கொடுத்துருக்கீங்க உணரக்கூடிய திறமையும் கொடுத்துருக்கீங்க அது மாதிரிதானே இதுவும் என்னை போலவே ஐந்து முகம் படைத்த ஒரு உருவத்தை செய்திருக்கிறேன் அதுக்கு உயிரை கொடுத்தா நம்ம ஆம்படியான நம்ம கவனிக்க மாட்டாயுவோம் இவ கொஞ்சம் நின்றுவா நம்மள போன்ற அப்படி இருந்தாலும் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் வருவது வழியில இருந்துச்சா வருவது வந்தால் வழியில தங்காது நேர்ந்தால் வேந்தாராலையும் மாற்ற முடியாது அதனால Let's go.
என்னாக்குற போலியாக்குவான் நந்தவனம் இத வடந்தவனத்தில் வனத்தில் ஆனால் யார் இருக்கணும் யாருடா இருக்கணும் லார்ஜி ஓனர் இருக்கணும் லார்ஜி அங்கேடா பிறக்கிற துண்டு பிடிச்சு வலியில் அதே ராபா தாய உதச்ச கால புடிச்சு கிடக்குதுடா கொஞ்சம் பஞ்சுடா கொடுங்கடாவி பருசா வாடுறதே பஞ்சுக்கு கட்டிட்டு அதே இல்லன்னு சொல்லிட்டானே தாயை அடித்தேன் நான்னாவே இலக்காரும் என் சூத்துனா அவனுக்கு பலகாரம் அப்படியே ஐயங்காரு பேக்கரியில வர குலாப் ஜாமுன் மாதிரியே சாப்பிடுறான் இந்த பக்கம் பாருங்க லட்டு லட்டு இந்த பக்கம் பாருங்க விடிய காலம் 5:30 சென்டர்ல வரும் பாருங்க மாவை கடிச்சு கண்டியில ஊத்தி கையில ஊத்து நாட்டுல படைத்தால் மட்டும்